வணக்கம் யூஎஸ். இது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஒன் வாரம். என்னடா கரெக்ட் தான், ஆண்ட்ராய்டு ஒன் ஆண்ட்ராய்டு ஒன் வாரமா? ஏ அதுலடா, ஆண்ட்ராய்டு ஒன் எதிர்பார்த்துருக்கிற வாரம் அப்படி வச்சுக்கலாமா? இல்லாட்டி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இத்தனை ஃபோன் அடிக்க வச்சுருந்தா எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? இது வந்து மீ A1, இது வந்து மீ A2, இது வந்து அந்த வரிசையில் இப்போ A3 இல்லையா? ஸோ நம்ம இப்போ இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறது A3 தான். கரெக்டு. அண்ட் A3 வந்து உன்னோட ஃபேவரட் ஃபோன் மாதிரின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு. ஏன்னா நீ வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவ, அது எல்லாருக்கும் தெரியும், சரியா? அண்ட் நான் ஓப்பனாக சொல்லணும்னா, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் இந்த HD டிஸ்பிளேக்காக கலாச்சினை தவிர, மற்றபடி இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைஸ் மட்டும் தெரில, பட் ஸ்பெக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒர்த்துன்ற ஃபீல் தான் கொடுக்குது இது வரைக்கும். அண்டு டப்பாவில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்மகிட்ட இருக்க யூனிட் வந்து ஏன்னா ப்ரைஸ்லாம் போட்டிருக்காங்க, MRP போட்டிருக்காங்களே. ஏ தைரியமாக MRP போடுற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டாங்களா? 17,499 சொல்லிட்டு MRP போட்டிருக்காங்களே. சரி, இது ஒரு பக்கம். அப்புறம் சார் வேல்யூ அதே டிஸ்டன்ஸ் 15 mm தான் கால்குலேட் பண்றாங்க. ஹெட் வந்து எவ்வளவு ஜிபி வெர்ஷன்? 6 GB 128 GB? ஆமா, 6 GB 128. நாட் ஜஸ்ட் ப்ளூ, என்ன சொல்ல வராங்க? அப்போ நம்ம பிக்சல் மாதிரி, சரி ஏதோ ஒன்று, நாட் பிங்க் அது இதுன்னு நானுங்க அவனுங்க இவனுங்களாம் அதுலேயே இறங்கிட்டாங்க. சரி, ஹெட் வந்து 0.527, பாடி வந்து 0.722. ஸோ வேல்யூ வைஸ் பார்த்தா இது கம்மி தான். ஆனால் இப்போ சமீபத்தில் மார்க்கெட்டில் இருக்க ட்ரெண்ட் என்னென்னா, இந்த 15 mm இதோட பஞ்சாயத்து ஒரு பக்கம் இருக்குது, பட் என்னதான் இருந்தாலும் இது வேல்யூ கம்மி. கரெக்ட். இது வரைக்கும் உள்ள MI டிவைஸ் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் மீ A3க்கு பின்னாடி வந்து மெயின் ஃபீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வாட்ஸனே இப்போ அவன் சந்தோஷமாக சொல்லுவான், சொல்கிறா. 48 MP ட்ரிபிள் கேமரா, அல்ட்ரா வைட் ஆங்கிள். இல்லை மூணு கேமரா இல்லை ரெண்டு கேமரா சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 48 MP தான். ஓகே. இது வந்து சோனி IMX586 சென்சார். சூப்பர். ஓகே. ஸோ F1.79 அப்பர்ச்சர். இது வந்து இதில் இருந்தது தான், ரெட்மி Note 7 Pro-ல. ஓகே 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 ஓகே. அதே தான், அதே சென்சார், அதே கேமரா, அதே செட்டப். அப்புறம் வைட் ஆங்கிள் வந்து 8 MP தான். இந்த K20 மாதிரி 13 MP கிடையாது, 8 MP. அப்புறம் இன்னொன்று வந்து டெலிஃபோட்டோக்கு பதிலாக இவங்க 2 MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ டெப்த் சென்சார் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோன்னா, இருக்கு இல்லை இருக்கு. சரி, ரைட்ரா. அப்புறம் அப்புறம் ஃபாஸ்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், இன்ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட்டு. ஓகே. நம்ம அதே K20-ல இருக்கிற அதே 7th generation ஃபிங்கர் பிரிண்ட். சூப்பர் சூப்பர், வெல்கம். அப்புறம் அமோலட் டிஸ்பிளே வித் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5. ஓகே, சூப்பர். கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5. இவங்க வந்து டிஸ்பிளே ரெசல்யூஷன் போடலை, இது HD+ டிஸ்பிளே தான். ஆமாம். ஸோ HD+ டிஸ்பிளே 6.088 inch, 6 inch தான். அதனால் மற்ற ஃபோன்ஸோட கம்மியாக தான் இருக்கும் சைஸ். ஓகே. இல்லை அப்புறம் டாட் நாச்சு, அதே டாட் நாச் தான். இது வந்து இந்த கேமராலாம் இல்லை. ஓகே. பாப்அப் கேமராலாம் இல்லை. ஸோ அது 32 MP கேமரா. ஸோ இது வந்து நம்ம ரெட்மி Y3 இந்த மாதிரி ஃபோன்ஸில் 32 MP அதே சென்சாராக தான் இருக்கும் மோஸ்ட்லி. அதை நம்ம செக் பண்ணி சொல்லிடுவோம் அது என்ன சென்சார்னு. அப்புறம் டுவல் 4G UHD. ஓகே, அது எல்லாம் இது மாதிரி தான். அப்புறம் ஸ்னாப் ட்ராகன் 665 ரியல்மி 5 அதே தான். ஓகே. அவங்க வந்து நேற்று லான்ச் பண்ணாங்க, இவங்க இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, சூப்பர். ஸோ ஒரு டஃப் ஃபைட் இல்லையா? அப்புறம் 4030 4030 mAh பேட்டரி வித் 18 W ஃபாஸ்ட் சார்ஜிங். சூப்பர். அது ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் இருக்கான்னு நம்ம பாக்ஸில் பார்த்துருவோம். அப்புறம் வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான் போட்டிருக்கு. ஆமாம், இதில் பில்டப்புக்கு AI ஃபேஸ் அன்லாக்கு. சரி, 32 MP வச்சிருக்கேன், ஃபேஸ் அன்லாக் கூட ஒர்க் ஆகலாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்பயும் மாதிரியே அந்த சிவப்பு கலரில் மேட் இன் இந்தியா. ஸோ இந்த டேக் அவங்க விடுறதா இல்லை. அண்ட் நம்ம டிவைஸ் வந்து நாட் ஜஸ்ட் ப்ளூ, கண்டிப்பாக சாதாரணமாக இருக்காதுன்னு தான் எனக்கும் தோணுது. உள்ளே போய் பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட் எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டு சிம் எஜெக்டர் டூல், சிம் எஜெக்டர் டூல். ஒட்டிருக்கு அந்த பில்டப்லாம் அவங்க விட மாட்டாங்க. 48 MP A ட்ரிபிள் கேமரா, வைட் ஆங்கிள் இன் டிஸ்பிளே, அமோலட் வித் கொரில்லா கிளாஸ் 5. நல்லா போகிறேன். நீங்கள் பார்க்குற அவ்வளோ விஷயமும் இந்த டப்பாவுக்கு பின்னாடி பிரிண்ட் பண்ணியிருந்தது தானே, அதே மாதிரி. ஆண்ட்ராய்டு 1 வித் கூகுள் அசிஸ்டன்ட் இது மட்டும் போட்டிருக்கீங்க. ஆமாம், அதுதான். ஸோ ப்ராடக்ட் கேஸும் கொடுத்துருக்காங்க. ஆமாம். உனக்கு ஃபோன் எப்படி இருக்கு கையில் எடுத்தா? சூப்பராக இருக்கு. இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் ஃபோன்ஸ், அதாவது இதெல்லாம் மெட்டல் பேக்காக இருக்கும். ஆமாம். மீ A2 வந்து மெட்டல் பேக் வித் டுவல் கேமரா, அப்புறம் ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்.
மெட்டல் பேக் ப்ரீமியமாக தான் இருக்குது, ஆனால் இதுவும் நல்ல ப்ரீமியமாக தான் இருக்குது. ஏன்னா கிளாஸு வித் அந்த பேட்டர்ன்ஸ், எஸ் எஸ் ஷேப்பில் பேட்டர்ன். கிளாஸ் தானடா, பிளாஸ்டிக்லாம் இல்லையா? ஒரு வழியாக கிளாஸா? இது வேற ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குல்ல, பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு பிரச்சனை நம்ம மாதிரியும் இருக்கு. அப்புறம் முக்கியமா இது வந்து இன்ஃப்ராரெட் சென்சாரும் மேல இருக்கு. சூப்பர், உண்மை இன்ஃப்ராரெட் சென்சார் இருக்கு, அப்படியே ரீடைன் பண்ணிருக்காங்க. இது அதுல இருக்காடா? ஆ, இதுலயும் இன்ஃப்ராரெட் சென்சார் இருக்கு. சூப்பர். சோ இந்த ஏ சீரிஸ்ல வந்து காம்ப்ரமைஸே இல்லாம இருந்திருக்கு. இதுலயும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்லயும் இருக்கு, அண்ட் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருந்தே இவங்க டைப் சி தான். கரெக்ட். சோ 3.5 mm ஜாக் வந்து A2ல மட்டும் இல்ல. கரெக்ட். திருப்பியும் A3ல வந்துருச்சு. சரி, நம்ம வேற என்ன பார்க்கலாம்? வேற என்ன, நீ போனோட சுத்தி அழகாக வர்ணிச்சாலே எனக்கு தெரிஞ்சு 5 நிமிஷம் ஆகிடும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்கு. சிம் கார்டு இருக்கு இதில், என்ன இதுன்னு பார்த்துடலாம். ஹைப்ரிட் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹைப்ரிட் ஸ்லாட் தான். இதில் வந்து சிம் ஸ்லாட்டே இல்லைல்ல மீ ஏ. ஆமாம், அதில் வந்து மைக்ரோ எஸ்டிக்கான ஆப்ஷனே கிடையாது. இல்லை A1ல மைக்ரோ எஸ்டி இல்லை, இதில் வந்து மைக்ரோ எஸ்டி இருக்கு, ஆனால் ஹைப்ரிட். A1 ஹைப்ரிட்ரா? ஸோ இப்போ A1 வந்து புது பொலிவுடன் A3 வந்திருக்கு. கரெக்டா, உள்ள இருக்க கண்டென்ட் மாதிரி. ஆனா முக்கியமா என்னன்னா HD பிளஸ் டிஸ்ப்ளே. ஆமா, அது ஒண்ணு தான் வருத்தப்பட வேண்டியது. க்ளோஸ் அப் பார்த்தா கொஞ்சம் இதுவா இருக்குல்ல? க்ளோஸ் அப் பார்த்தா தெரியுது. அப்புறம் இது நீ கேட்டியே 10 வாட் சார்ஜர் இருக்குடா டப்பால, சரியா? கரெக்ட். 18 வாட் சப்போர்ட் இருக்கு, ஆனா பாக்ஸ்ல இருக்குது 10 வாட் சார்ஜர் மட்டும் தான். ஆமா. அப்புறம் டைப் சி கேபிள் நல்லா இருக்கு, நல்ல குவாலிட்டி கேபிள் தான் டைப் சி கேபிள். ஓகே. மத்தபடி டப்பால வேற எதுவும் இல்ல. பட் போன் வந்து அட்ராக்டிவா இருக்கு இல்லையா? கரெக்ட். Android with June security patch தான் இருக்கு இப்போதைக்கு. மேபி நீ நெட் ஆன் பண்ணனா ஏதா வரலாம். ஓகே, வாய்ப்பு இருக்கு. சோ வேற என்ன ஸ்டாக் Android, வேற எதுமே சொல்ல வேணாம். உங்களுக்கு ஸ்னாப்பியா இருக்கா? இதுல என்ன சந்தேகம் அப்படிங்கறியா? ஸ்டாக் Android FM ரேடியோவும் இருக்கு. முக்கியமா நிறைய பேர் கேப்பீங்க, கேமரா இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாறேன். கேமரா Xiaomi-ோட இன்டர்ஃபேஸ் தான் இருக்கு, Xiaomi-ோட கேமரா தான். ஓகே. சோ வைட் ஆங்கிள்க்கு கொடுத்துருக்கானா? அந்த நீங்க ரெட்மி K20 ப்ரோல பாப்பீங்களா, அதே மாதிரி 0.6 வந்து வைட் ஆங்கிளு, 1 வந்து நார்மலு, அப்புறம் 2x இருக்கு. 2x வந்து இவங்க சாஃப்ட்வேர் வழியா பண்றாங்க. 48 MP வந்து 2x ஆகுறாங்க. அது தவிர போர்ட்ரேட் மோட் வந்து இது வந்து அந்த 2 MP டெப்த் சென்சார் யூஸ் பண்றது. ஏன்னா மத்த இதுலாம் வந்து டெப்த் சென்சார் கிடையாதுனால K20 சீரீஸ்லாம் நார்மலா அதோட இதே சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஓகே 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 ஓகே. ஸோ வேற என்னண்டா இருக்கு? ஸ்லோ மோஷன் வீடியோ இருக்காடா? வேற வீடியோலையும் மூணு இதுலையும் வீடியோ எடுக்கலாம். ஸ்லோ மோஷன் இருக்கான்னு பாரு. ஸ்லோ மோஷன் ஷார்ட் வீடியோ. ஓகே, ஸ்லோ மோஷன் இருக்கு. ஸ்லோ மோஷன் போயிட்டேன். ஸ்லோ மோஷன் செட்டிங்ஸில் வந்து வீடியோ ஹை ஃப்ரேம் ரேட் 1080p 120fps இருக்கு, 720p 240fps இருக்கு. ஸோ 240 தான். 240fpsல எந்த அளவுக்கு இருக்கும் இந்த ரூம்ல இருக்கக்கூடிய லைட்ல, அது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும்? இப்போ ஸ்லோ மோ தானே செலக்ட் பண்ணிருக்கோம். நம்மக்கிறாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இது தெரிஞ்சிடும். சரி, ரைட். அப்போ இருக்கு மார்க்கெட்ல எல்லாரும் டிமாண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கு. கரெக்ட். எஃப்எம் ரேடியோ மோகண்டு எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபோன் வந்து ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இப்போதைக்கு? ப்ரைஸ் தெரியாமல் ஓகே, ஒரு 14,000-15,000 இருந்தால் ஓகே. இல்லை இது 64 GB வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 6GB 64, 6GB 128 ரெண்டு போட்டுருந்துச்சு. ஓகே, இந்தியாவுக்கு எப்படியும் அப்போ 6GB 64. ம், அது அப்போ ஒரு நல்ல விஷயம் தான். இந்த 4GB அப்படிலாம் கிடையாது. கிடையாது. 6GB 64, 6GB 128. சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்ல விஷயம் நல்ல விஷயம். ரைட்டு. ஸோ வாட்ஸன் தான் இப்படி இந்த ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாரு, அண்ட் அவர் வந்து இந்த ஃபோனை பற்றியான அப்டேட்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாரு. இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் எல்லா விஷயங்களும் உங்கள் கூட ஷேர் பண்ணுவார். இந்த வீக் பூராவே எல்லாருமே ஒவ்வொரு ஃபோனோட உங்கள் கூட எங்கேஜாக இருப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் டெலிகிராமில் ஆக்டிவாக தான் இருப்போம். டெலிகிராமில் கண்டிப்பாக இதில் ஏதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாம்பிள்லாம் இருந்ததுன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போது கொஞ்சம் நீங்கள் எப்படின்னா அன்பாக்சிங் அப்போ உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அதனால் சாம்பிள்ஸும் நாங்கள் போட்டிருக்கோம், நீங்கள் அதுவும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்டு மற்ற கண்டென்ட்டோடு உங்களை திரும்ப நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் சிவபரணி,
See you soon, signing off. And மறக்காம subscribe and அந்த bell icon-ஐயும் press பண்ணுங்க.